ஹலோ கைஸ், வெல்கம் டு குட் ரிவ்யூ. நம்ம கவின், அபர்ணா தாஸ், பிரதீப் ஆண்டோனி, ஹரிஷ்குமார், பாக்யராஜ், வி டிவி இவங்க எல்லாருமே நடிச்சு வெளியாக இருக்கிற படம் தான் டாடா. செம ஃபீல் குட் மூவிங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொடுத்த ரோல பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. பர்டிகுலராக கவின் சட்டிலாக ஃபேன்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தார். அவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் எல்லாமே செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டை பண்ணிட்டு இருந்தாருன்னா அவரோட கெரியர் வேறு லெவலில் இருக்கும். லாங் வே டு கோ. கவின்க்கு ஈக்குவலாக அபர்ணா தாஸ் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பெஸ்ட்டாகவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் லவ் சீன்ஸ், எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே பக்காவாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. டெக்னிக்கல் வைஸ் பார்த்தீங்கன்னா பிரமாதமான ஸ்க்ரீன் பிளே, டிஓபி, எடிட்டிங், மியூசிக்னு எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த வேலையை டீசென்ட்டாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பிஜிஎம்ஸ் அண்ட் சாங்ஸ் இருந்துச்சு. அண்ட் எமோஷனலான ஒரு கண்டென்ட்டில் அங்கங்கே ஃபன்னை கொடுத்தது நல்லா இருந்துச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் கொஞ்சம் பிசுறு தட்டின மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் அதை செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. படத்தில் லவ், எமோஷன், ஹாப்பினஸ், ஆங்கர், ஃப்ரெண்ட்ஷிப், பேரண்ட் லவ், ஃபெயிலியர், சக்ஸஸ்னு நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் அழகாகவே காட்டியிருந்தாங்க. டைரக்டர் ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான படத்தை தான் கொடுத்திருக்காரு. வர்த் டு வாட்ச். இந்த படத்துக்கு ஃபிலிமி ஃப்ளெக்ஸோட ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 out of 5. நீங்களும் இந்த படத்தை ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃபிலிமி ஃப்ளெக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பாய் பாய்.